இலங்கையில் மேலும் 22 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் மீண்டும் பால்மாவை இறக்குமதி செய்வதில் மீள பிரச்சினை எழுந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் எதிர்ப்பு பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மின்சார வேலியில் சிக்கி இரு பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 2022 ஆண்டு முதல் நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஜனவரி மாதம் 11 தேதி நடைபெறவுள்ளது. தமிழகம் குன்னூரில் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டினை முழுமையாக முடக்காது கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹ்லோட் தெரிவித்துள்ளார்.